பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தென்போல் மண்வள்ளவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் ஒவ்வொன்றையும் ஓரொரு பதிகத்தாலே அனுபவித்து வருகின்றார் நம்மாழ்வார். தம்முடைய திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே 100 பதிகங்களிலே 100 திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கின்றார் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதற்குச் சேர முதல் திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய பரத்துவம், இரண்டாவது திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய பஜனீயத்துவம், மூன்றாவது திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய சௌலபியம், நான்காவது திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய அபராத சகத்துவம், ஐந்தாவது திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய சௌஷீல்யம், ஆறாவது திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய சுகாராத்யத்துவம், அதாவது சுகமாக ஆராதனைக்கு எளியன் என்கின்ற அவனுடைய அந்த திருக்கல்யாண குணம், அடுத்தபடியாக ஏழாவது திருவாய்மொழியிலே அவன் பற்றுவதற்கு இனியவன் என்று அப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்களையெல்லாம் ஒவ்வொரு திருவாய்மொழியிலேயும் மிக அழகாக அனுபவித்து கொண்டே வந்த ஆழ்வார். இப்பொழுது திருவாய்மொழியினுடைய எட்டாவது பதிகம், எட்டாம் திருவாய்மொழி, அதிலே என்ன திருக்கல்யாண குணம் அனுபவிக்கப்படுகின்றது என்று அதனுடைய பாசுரங்களையெல்லாம் கொண்டு பார்க்கின்ற பொழுது சில ஆச்சாரியர்கள் இந்த பதிகத்திலே எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம், அவனுடைய ஐஸ்வர்யம், அதாவது எவ்வளவு செல்வங்களை உடையவன் எம்பெருமான், எல்லாவற்றிற்கும் உடையவனாய் இருப்பவன் எம்பெருமான் என்று அப்படிப்பட்ட தன்மை அனுபவிக்கப்படுகின்றது என்றெல்லாம் விளக்கங்களை அருளி செய்தார்கள். இன்னும் பல பேர் பலவிதமாக தெரிவித்தார்கள். ஆனால் முடிவாக பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் இந்த திருவாய்மொழி, அதாவது ஓடும் புள்ளேரி என்று தொடங்குகின்ற எட்டாம் திருமொழியிலே எம்பெருமானுடைய ஒரு அற்புதமான திருக்கல்யாண குணம், அதாவது செம்மை என்கின்ற ஒரு குணம், அது வடமொழியிலே ஆர்ஜவம் என்று சொல்லப்படும். ஆர்ஜவம் என்று சொன்னால் என்ன சொல்லலாம், நேர்மை என்று சொல்லலாம். அதாவது யார் யார் தன்னிடத்தில் எப்படி எப்படியெல்லாம் பழகுகிறார்களோ அவர்களுக்கு தகுதியாக தன்னை ஆக்கி கொண்டு அவர்களோட எந்த விதமான ஒரு கிளேசமும் இல்லாமல் பொய்யும் இல்லாமல் அப்படி இருக்கின்ற நிலை இருக்கிறதே அதற்குத்தான் ஆர்ஜவம் என்று பெயர். அதாவது மனத்தில் ஒன்று, செயலில் ஒன்று, வாக்கில் ஒன்று என்று இப்படியெல்லாம் இல்லாமல் மனசேக்கம் வச்சசேக்கம் கர்மண்யேக்கம் என்று சொல்லும்படியாக முக்கரணங்களாலும் ஒரே நிலையிலே இருந்து மிகவும் நேர்மையாக பேசுவது, நேர்மையாக பழகுவது என்ற இந்த திருக்கல்யாண குணத்திற்குத்தான் ஆர்ஜவம் அல்லது செம்மை அல்லது செவ்வை என்று இப்படியெல்லாம் பெயர் சொல்லியிருக்கிறார்கள். செப்பம் என்று கூட இந்த திருக்கல்யாண குணம் தமிழிலே சொல்லப்படும். திருப்பாவையிலே கூட ஆண்டாள் 33 என்கிற பாசுரத்திலே செப்பமுடையாய் என்று தெரிவிக்கின்றார். இந்த செப்பம் செவ்வை செம்மை என்பதெல்லாம் ஒரே விதமான பொருளை உடைய வெவ்வேறு சொற்கள். அந்த ஒரே மாதிரியாக நேர்மையாக பழகுதல், அதுதான் சம்ஸ்கிருதத்திலே ருஜுபுத்தி என்றும் ஆர்ஜவம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ஆர்ஜவம் என்கிற திருக்கல்யாண குணம்தான் இந்த திருவாய்மொழியிலே தெரிவிக்கப்படுகிறது என்று பட்டர் காட்டியருடையதாக நம்பள்ள என்னும் ஆச்சாரியர் 36,000 படியிலே காட்டுகின்றார். அதை மணவாள மாமின்களும் 102 காட்டுகின்றார். வேதாந்த தேசிகனும் கூட இதையே ஆதரித்து அந்த ரிஜுபுத்தி என்பதுதான் இந்த திருவாய்மொழியிலே தெரிவிக்கப்படுகிறது என்பதை அந்த திரமடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளி என்கின்ற சம்ஸ்கிருத நூலிலேயும் காட்டியிருக்கின்றார். அந்த செம்மை என்கிறது எப்படிப்பட்டது என்றால் அடியவர்களுக்கு ஏற்ப தன்னை ஆக்கி கொண்டு அவர்கள் எப்படி தன்னை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு சரியாகத்தான் போய் பழகுதல் என்று இது ஒரு
பெரிய திருக்கல்யாண குணம். என்ன காரணம் என்றால், இவனோ எவ்வளவு மேன்மையுடையவனாயிருக்கின்றான் பகவான், அவ்வளவு மேன்மையுடையவன். அவனோடு ஒருத்தன் வந்து சேர்ந்தானால் வந்து சேர்பவனை பார்கள். ஆனால் எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால், வந்து சேர்ந்தவனுக்கு தகுதியாக தன்னை ஆக்கிக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகின்றார்கள். இது மிக மிக உயர்ந்த திருக்கல்யாண குணம். இது இதைத்தான் ஆர்ஜவம் என்று காட்டுகிறார்கள். அதிலும் முதல் பாசுரத்தில் என்ன தெரிவிக்க, எல்லா விதமான கல்யாண குணங்களையும் உடையவர்கள் மேலுடையவர்கள், அவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அவர்களோடு பழகுவதற்கு எம்பெருமானுக்கு என்ன கசக்குமா என்று கூட நாம் கேட்டுவிடலாம். ஆனால் என்ன அர்த்தம் தெரிவிக்கிறார் என்றால், அந்த நித்திய சூரிகளிலேயும் கூட ஒவ்வொருத்தரும் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி அவர்களோட பழகுகிறான் எம்பெருமான் என்று முதல் பாசுரத்திலேயே காட்டுகிறாராம் நம்மாழ்வார். மிகவும் சிறிய பாசுரங்கள். ஓடும் புள்ளேரி சூடும் தண்டுழாய் நீடு நின்று அவையாடும் அம்மானே. ஓடும் புல் ஏரி என்கின்றார். அதாவது ஓடுகின்ற புல்லான கருடன், அவன் மீது ஏறி இருக்கிறான் எம்பெருமான். சூடும் தண்டுழாய், திருத்துழாயை சூடிக்கொள்ளுகிறான். நீடு நின்ற அவை, அவை என்னால் அவை இவைதான், இந்த கீழே சொல்லப்பட்ட புல் என்கிற பறவை அல்லது திருத்துழாய், இவையெல்லாம் ஆடும் அம்மான், அனுபவிக்கின்ற எம்மான். ஆடும் என்றால் அனுபவிக்கின்றான். இவ்வளவுதான் பாசுரமே. மிகவும் சுருக்கமான பாசுரம். இதில் என்ன அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது என்றால், புல் ஏறி ஓடும் என்று சொன்னால் கருடாழ்வான் மீது எம்பெருமான் சஞ்சரிக்கிறான். திருத்துழாய் சூடும், திருத்துழாயை சூடிக்கொள்ளுகிறான் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் என்றால், கருடாழ்வான் எம்பெருமான் தன் மீது ஏறிக்கொண்டு அப்படி உலா வர வேண்டும், அதற்கு தான் வாகனமாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். உடனே எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு சரியாக தன்னை ஆக்கிக் கொண்டு அவன் மீது ஏறி இவன் உலா வருகிறான். ஆஹா, இப்பொழுது எம்பெருமான் உலா வருவது தனக்காக உலா வருகிறானா கருடன் மீது ஆரோகணித்து வருவது என்றால், கருடாழ்வான் என்ன நினைத்திருக்கிறான், எம்பெருமானுக்காகத்தான் தான் என்று நினைத்திருக்கிறான். ஆனால் எம்பெருமானோ என்ன செய்கிறான் என்றால், தன்னை கருடாழ்வானுக்காகத்தான் தான் இருப்பதாக நினைத்து அவன் இப்படி தன்னை வாகனமாக கொண்டு அவன் மீது ஏறி உலா வர வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்காக இவன் என்ன செய்கிறானாம், புல் ஏறி ஓடும் என்கின்றார். அந்த புல் ஓடும், ஓடும் என்றால் அந்த புல்லோடு இவனும் செல்லுகிறான், பகவானும் செல்லுகிறான். ஆகா, கருடாழ்வானுக்காக அவன் மீது ஏறி செல்லுகிறான் என்று இப்படி அர்த்தம். அதே போல சூடும் தன் துழாய் என்று சொன்னால், தன் துழாய் சூடும், ஒரு நித்தியசூரி தன்னை திருத்துழாயாக ஆக்கிக் கொள்ளுகிறார். உடனே என்ன நினைக்கிறார், எம்பெருமான் என்னை சூடிக்கொள்ள வேண்டுமே என்று அந்த திருத்துழாயாகிற நித்தியசூரி அவர் ஆசைப்பட்டாரானால், உடனே எம்பெருமான் என்ன பண்ணுகிறானான், அந்த அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த திருத்துழாயை எடுத்து தான் சூடிக்கொள்ளுகிறானான். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால், யார் யார் எப்பப்படியெல்லாம் தன்னை கைங்கரியம் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்பப்படியெல்லாம் அவர்களை கைங்கரியம் கொண்டு அவர்களை மகிழ்விக்கிறான். அதற்கு ஏற்ப தன்னையும் அமைத்து கொள்ளுகிறான். இப்போ கருடாழ்வான் வந்து அடியன் மீது தேவரீர் ஏறி உலா வர வேணும் என்று பிரார்த்தித்தானால், உடனே எம்பெருமான் இப்பொழுது எனக்கு அதில் விருப்பமில்லை, நான் எங்கும் உலா போவதாக நினைத்தில்லை, ஆகினாலே நீர் போய் வாரும் என்று கருடனை அனுப்ப மாட்டானாம். என்ன சொல்லுகிறான், ஓஹோ உமக்கு அது ஆசையோ, அப்படியே நடக்கட்டும் என்று உலா செல்லுவான். திருத்துழாயை கொண்டு வந்தால் இப்பொழுது எனக்கு திருத்துழாய் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். திருத்துழாய் சூடிக்கொள்ள வேணும் என்று ஆசைப்படுகிறதா, அப்படியே ஆகட்டும் என்று தன்னை ஆக்கிக் கொள்ளுகிறானான். இதைத்தான் புள் ஏறி ஓடும் சூடும் தண்டுழாய் என்று காட்டினார். அதற்கு மேலே நீடு நின்றவை, அதாவது இப்படி கைங்கரியத்திற்காகவே தங்களை ஆக்கிக் கொண்டு நின்ற அவை, அவை என்னால் இங்கே கீழே சொல்லப்பட்ட அந்த புல், அதே போல அந்த திருத்துழாய், இவையெல்லாம் அவை ஆடும், ஆடும் என்றால் தான் கைங்கரியம் கொள்ளும், அவற்றை அனுபவிக்கும். அதாவது ஆடுதல் என்னால் ஒரு நீரிலே புகுந்து அப்படியே முகத்திலே நீரை வாரி எறிந்து கொண்டு அனுபவிப்பது போலே அந்த வஸ்துக்களையும் கூட எம்பெருமான் மிகவும் ஆர்வத்தோடு அனுபவிக்கிறான் என்று அந்த ஒரு திருக்கல்யாண குணம், அந்த ஆர்ஜவம், அதுதான் இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது என்று காட்டினார். அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரம், அதிலே என்ன தெரிவிக்கிறார், பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரிகள் அவர்களுக்கு தன்னை ஆக்கி கொடுத்து
அவன் அனுபவிப்பது ஆச்சரியம் அல்ல. அவர்களெல்லாம் எந்தவித குறையும் இல்லாதவர்கள். ஆனால் குறைகளுக்கே இட்டு பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயும் எம்பெருமான் பல பல அவதாரங்களை செய்து இவர்களையும் கொய் கொண்டு அனுபவிக்கின்றானே, இது என்ன ஆச்சரியம் என்று இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். அம்மானாய் பின்னும் எம்மாண்புமானான் வெம்மாவாய் கீண்ட செம்மா கண்ணனே. அம்மான் என்னால் எல்லாரைக் காட்டிலும் மேம்பட்டவன் சுவாமி, அவ்வளவு உயர்ந்தவன். கீழ்ப்பாசுரத்திலே தெரிவித்தபடி நித்தியசூரிகளுக்கு நாதனாயிருக்கிறவன். அப்படிப்பட்டவன் பின்னும் எம்மாண்பும் ஆனான். அதன் எம்மாண்பும்னா எப்படிப்பட்ட அவதாரங்களையும் செய்தான். என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் அருளி செய்தாரே, அதுபோல எம்மாண்புமானான் அண்ணால் எப்படிப்பட்ட பிறவியிலையும் பிறந்தான் என்றார். ஓ மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியாய் என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி என்னென்ன பிறவிகள் உண்டோ, மீனாய் பிறந்தான், ஆமையாய் பிறந்தான், பன்றியாய் பிறந்தான் என்று சொல்லும்படியாக எம்மாண்புமானான். எதற்காக? அந்தந்த இனத்திலே இருக்கக்கூடியவர்களோடு அவர்களுக்கு இணையாக தன்னை ஆக்கி கொண்டு அப்படி கலக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்ஜவம் செம்மை, அதனாலே அன்று அவன் வந்து பிறந்தான். வந்து பிறந்த காலத்தில் இருக்கிற விரோதிகளையும் அழிக்கிறான். வெம் மாவாய் கீண்ட என்று விரோதிகளாய், இந்த இடத்துல மா என்கிறது கிருஷ்ணாவதாரத்திலே கேசி என்ற அசுரன் வந்தான் குதிரை வடிவிலே, அவனுடைய வாயை கீண்டான் என்று சொன்னபடியினாலே அப்படி அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய விரோதிகளையும் அவனே போக்கினான். போக்கின உடனே விரோதிகள் தொலையப்பெற்ற சந்தோஷம் அவனுடைய கண்ணிலே வெளிப்படுகிறதாம். செம்மா கண்ணன் என்று சிவந்த பெரிய கண்களை உடையவன் என்றால், இப்படி நல்ல மலர்ந்த திருக்கண்களோடு கூடியவனாய் அவன் இருப்பது எதை காட்டுகிறது என்றால், இப்படியெல்லாம் செய்து மிகவும் தாழ்ந்தவர்களோடும் தான் கலந்து பரிமாறி அவர்களுக்கு இணையாக தன்னை ஆக்கி கொண்டு கலக்கிற பொழுது அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியெல்லாம் அவனுடைய திருக்கண்களிலே வெளிப்படுகிறதே, அதைத்தான் செம் மா கண்ணன் என்று. செம் என்னால் சிவந்த, மா என்றால் பெரிய அழகிய திருக்கண்களை உடையவன் என்று அவனை சொல்லுகின்றார். அப்படி எம்பெருமான் தன்னை அவரவர்களுக்கு தகுதியாக ஆக்கி கொண்டு அவர்களோடு பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரிகள் என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்ன, எல்லோருக்கும் சமமாக தன்னை ஆக்கி கொண்டு கலந்து பழகினான் என்னால், இது அவனுடைய அந்த ஆர்ஜவத்தை வெளியிடுகிறது என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். இவ்வனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நாடு நகரமும் நண்பரிய நம்